Hello friends, welcome to India Jobs Mill. Government of India Department for Promotion of Industry and Internal Trade, அதாவது Ministry of Commerce and Industryல ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் ஏ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 56,000 இருக்கும். 1 lakh வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னை, கொல்கத்தா, மும்பையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேகன்சிஸ் இருக்கோ அங்கே போஸ்டிங் இருக்கும். சென்னையில் வேகன்சி இருந்தால் சென்னையிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, எலிஜிபிலிட்டி, அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அஃபீஷியல் வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், www.qcin.organization. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட் July 14th நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி July 10th இல்லையா? ஸோ இன்னும் 3 days அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. July 14th அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியா, ஸோ இப்போ வேக்கன்சிஸ், என்னென்ன டிசிப்ளின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சேலரி அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 56 இருக்கும். 1 lakh வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் சேலரி 56,000 போக உங்களுக்கு கவர்மெண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே குரூப் ஏ கெஜட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங் தான். கெஜட்டட் ஆஃபீஸர் அப்படின்னா க்ரீனிங்கில் சைன் பண்ணுற ஹையர் ஆஃபீஸர் போஸ்டிங். சரியா, ஆன்லைன் அப்ளிகேஷன் 14th July ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 4th August நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். 14th July இதுக்கான அப்ளை வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரியா, செலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரிலிம்ஸு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரியா, ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 3rd September கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் 1st October கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ 11th and 12th November கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் வரும்போது அடுத்தடுத்து நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா, இப்போ என்னென்ன டிசிப்ளின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம். பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, பாலிமர் சயின்ஸு, பயோமெடிக்கலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு. ஸோ இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்யூஆர் கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி பிரிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எல்லாமே கிளியராக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ்சி, ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிசிக்ஸு, சிவிலு, மெக்கானிக்கலு, மெட்டலர்ஜிக்கலு, டெக்ஸ்டைல். ஸோ ஒரு ஒரு டிசிப்ளினுக்கான டோட்டல் வேகன்சி என்ன, அதில் கேட்டகரி வைஸ் வேகன்சி எல்லாமே இந்த டேபிளர் காலமில் கிளியராக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே இந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இந்த இடபிள்யூஎஸில் மட்டும் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து எல்லாராலும் வாங்க முடியாது. சரியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இதுக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க முடியாது. ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்கம் இவ்வளோ தான் இருக்கணும், ஸோ இவ்வளோ ஏக்கர் லேண்ட் தான் இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் லீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துடலாம். சரியா, இந்த கம்யூனிட்டியில் மட்டும் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா, இந்த பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாருமே ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இவ்வாறில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வாறில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ இதுக்கான ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 locations இருக்குது, 4 places இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா சென்னையில், டெல்லியில், கொல்கத்தாவில், மும்பையில் இருக்குது. ஸோ இதில் எந்த லொக்கேஷனில் வேகன்சி இருக்கோ அங்கே போஸ்டிங் போடுவாங்க. சென்னையில் வேகன்சி இருந்தால் சென்னையிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மினிமம் 21 to 35 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 21 to 35 இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு ப்ரோ அப்படின்னா, இவ்வாறு ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. 21 to 35 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இவ்வாறு கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஆஸ் யூஸ்வல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 38 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஏஜ் பாரானா ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனு, மெயின் எக்ஸாமினேஷனு, அடுத்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா, இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில், ஹிந்தியில் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த 3 selection processும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்னு, இதுக்கான சிலபஸ்ஸு, இது எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. சரியா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு முதல்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் மோட் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் சிஸ்டமில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், அதாவது ஆப்ஷன் மாதிரி இருக்கும் சிஸ்டமில். அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ மொத்தம் 150 க்வெஸ்சனு, 150 மார்க். ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க் சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை க்வெஸ்சன் வரும் அது எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம்? ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 30% இருக்கணும். ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 25% இருக்கணும். அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20% எடுத்தால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். இந்த மினிமம் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் போக முடியும். சரியா, ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆஃப்லைன் மோட் தான். சரியா, இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 வந்து ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கும், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தால் சேம் அதே மாதிரி தான் பேப்பர் 1 இருக்கும். சரியா, பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். ஸோ பேப்பர் 1ல் 100 மார்க்கு கொஷின்ஸ் வரும். பேப்பர் 2ல் 300 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். சரியா, பேப்பர் 1 வந்து 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க, பேப்பர் 2 வந்து 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நம்பர் ஆஃப் கொஷின், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின் வரும், நம்பர் ஆஃப் கொஷின், மேக்ஸிமம் மார்க்கு எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இதுக்கான சிலபஸ் இதுக்கு கீழே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ப்ரிலிம்ஸ் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ 100 மார்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. சரியா, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு, மெயின் எக்ஸாமு, இன்டர்வியூ, இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில், ஹிந்தியில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 20ல் கிட்டத்தட்ட 59 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் 20ல் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அனாக்சரில் பயோடெக்னாலஜி ஒரு ஒரு டிசிப்ளினுக்கான சிலபஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். சரியா, இது ரிலேட்டடாக புக்கில் ரெஃபர் பண்ணி படித்தாலே போதும். முதல்ல உங்கள் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அடிஷ்னலாக இந்த டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி எந்த புக்ஸில் இந்த டாபிக் இருக்கோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். எப்போவுமே நோட்ஸ் எடுத்து படிக்க பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதன் பிரகாரம் ஒரு பிளானை நீங்கள் ஷெடியூல் பண்ணி அப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து டாபிக் வைஸ் வந்து சிலபஸ் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிலபஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மேற்கொண்டு என்ன புக்ஸ் ப்ரோ படிக்கலாம் அப்படின்னா, எந்த புக்ஸ் படிக்கலாம், எந்த ஆத்தர் வந்து கரெக்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அதாவது அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸு நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. சரியா, சாரி, ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, 500 இருக்குது. ஸோ நீங்கள் யுவார் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. சரியா, எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி உமன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 பே பண்ணணும். ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா அந்த 11 டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் கிளியராக காமிச்சிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைலில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி மெட்டலர்ஜிக்கலு, மெக்கானிக்கலு, சிவில், ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அந்த 11 டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரியா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கும் மாஸ்டர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு சிலதுக்கு பேச்சுலர் டிகிரி கேட்டிருப்பாங்க, ஒரு சிலதுக்கு மாஸ்டர் டிகிரி கேட்டிருப்பாங்க. அந்த 11 டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டிசிப்ளினுக்கும் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில போஸ்ட்டுக்கு, ஒரு சில டிசிப்ளினுக்கு மட்டும் மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை,
சிவிலு, மெக்கானிக்கலு, அடுத்து மெட்டலர்ஜிக்கல், டெக்ஸ்டைல், இதுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். பர்சன்டேஜ் எல்லாம் இவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.